எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம விஷால் அதுக்கு அடுத்து நம்ம எஸ் ஜே சுர்யா இவங்க ரெண்டு பேருமே இணைந்து லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி மார்க் கேண்டனி இந்த படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா தலா அஜித்தை வச்சு டேரக்ட் பண்றதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் கிடைச்சிருக்கேன் அவருடைய கெரியர்ல இந்த படம் தான் ஒரு மிகப்பெரிய படம் இந்த படத்தை மட்டும் அவர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படமா மாத்திட்டாருன்னா கண்டிப்பா அவருடைய கெரியர் இதுக்கு அடுத்து வேற எங்கேயோ போயிடும் அதுல மாட்டேன் எந்த ஒரு மாற்றமே இல்லை டாலா அஜித்தை வச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல நம்ம டிஎஸ்பி அந்த படத்துக்கு மியூசிக் போட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அந்த படத்தை தயாரிக்க குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய திரைப்படம் நம்மளுக்கு இப்போதைக்கு உருவாகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கலுக்கு நாங்க தேட்ரு கொண்டு வரோம் அப்படின்ற விஷயத்த அபிஷியலாகவே சொல்லிதான் படத்துடைய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணி ரெண்டே நாள் மட்டும் தான் ஷூட் பண்ணாங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரி இந்த குட் பேட் அகிலி படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு சின்ன அப்டேட் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க என்னடா முயற்சி அப்டேட் வருமா அந்த அப்டேட்டுடைய ஐ மீன் அந்த படத்துடைய போஸ்டர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தலை ரசிகர்கள் எல்லாம் வெறிகுண்டு மன உளைச்சலோட காத்துக்கிட்டு இருந்தா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்துருச்சேன் பாக்குறதுக்கு ஏதோ தங்க மீன் தங்க கடை விளம்பரம் மாதிரி இருக்கு ஏதோ ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுதேன் என்னை பொறுத்த வரைக்கும் தலா அஜித்துக்கு இந்த கெட்டப் செட் ஆகுதான்றதே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு ஏதோ மாதிரி இருக்கு அதுல குறிப்பா அந்த மிடில் ஃபிங்கரை காட்டுறது இந்த பக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி வச்சிருக்காங்க தலா அஜித் ஓட்டு போட்ட எலக்ஷனுக்கு போகும்போது கூட மாத்தி அந்த மிடில் ஃபிங்கர்ல இங்கு வச்சிட்டாங்க அதை கூட நம்ம அஜித் காட்டல எல்லா சேர்த்து தான் காட்டினாப்பில ஆனால் இவன் என்னடா இந்த மாதிரி ஒரு ஃபேன் பை சம்பவத்தை பண்றேன் அப்படி சொல்லிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கான் இது ஒண்ணுமே புரியல அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஒரு அப்டேட் ஐ மீன் ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்கு இந்த ஃபஸ்ட் லுக் தான் இப்போதைக்கு மோஸ்ட் வியூடு ஃபஸ்ட் லுக் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு அதாவது ட்விட்டர்ல அதிக பார்வையாளர்கள் பார்த்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கா இந்த குட் பேட் அகிலி படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் தான் இருக்கு இருபத்தஞ்சு மில்லியன் வியூஸ் வந்திருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆனா லைக்ஸ் தான் வரல அது என்னன்னு தெரியல அது ஒரு பக்க இருக்கட்டும் ஏதோ ஒன்னே இப்போதைக்கு இந்த குட் பேட் அகிலி படத்துடைய பர்ஸ்ட் லுக் தான் ட்விட்டர்ல அதிக வியூஸ் வந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் இந்த படம் பண்ணியிருக்கு இந்த ரெக்கார்டை யார் பிரேக் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏன்னா லைக்ஸை பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சுக்கே தான் இருக்கு ஆனா வியூஸ் மட்டும் இருபத்தஞ்சு மில்லியன் இருக்கு அது ஒண்ணுமே புரியலை அதனால் சம்பவம் இருக்கேன் மேபி பாட்ஸ் வச்சு அதை பண்ணியிருந்தாங்கன்னா கூடி சீக்கிரம் அந்த வியூஸ் கம்மி ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லோருக்கும் வணக்கம்